ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இருக்க பெல் ஐக்கன் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சேனல் ப்ரமோட் பண்ணேன்ல, இதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சேனல். இந்த சேனலில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் தான் போட்டுருக்காங்க. இனிமேலும் நிறைய வந்துட்டு வீடியோஸ்லாம் போடுறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க சேனலுமே சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இவங்க சேனலோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இதை மாதிரி உங்கள் சேனலுமே ப்ரொமோட் பண்ணணும்னா நீங்கள் என்னுடைய சேனலை ப்ரொமோட் பண்ணியிருக்கணும் ஒரு தனி வீடியோவாக. அப்போனா நானும் உங்கள் சேனலை ப்ரொமோட் பண்ணுவேன். ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கார்ட்போர்டு கிராஃப்ட் தான் பார்க்க போகிறோம். ஒரு கார்ட்போர்டை வச்சு எப்படி வந்துட்டு ஜாமெண்ட்ரி பாக்ஸ் செய்யறதுன்னா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்காக இந்த ஷேப்பில் ரெண்டு கார்ட்போர்ட் கட் பண்ணி வச்சுருக்கணும், ஒரே சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கணும். நெக்ஸ்ட் இதை மாதிரி நீளமாக வந்துட்டு ரெண்டு கார்ட்போர்ட் பீஸ் கட் பண்ணி வச்சுருக்கணும். ஸோ அதுவுமே ஒரே சைஸில் தான் கட் பண்ணணும். அதுக்கப்புறம் ஒரு குட்டி கார்ட்போர்டும் அதே சைஸில் கட் பண்ணி வச்சுக்கணும். அதாவது ஆரஞ்சு கலர் பேப்பர் வந்துட்டு பண்ணி ஒட்டி வச்சுருக்கேன். நீங்கள் என்ன கலர் பேப்பர் வேணாலும் ஒட்டிக்கலாம். ஸோ இப்போ நம்ம இதை வச்சு ஒரு சூப்பரான ஜாமெண்ட்ரி பாக்ஸ் எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். அதுக்காக நம்ம மூணு கார்ட்போர்ட் பீஸஸ் எடுக்கணும். ஸோ ஒரே மாதிரி கட் பண்ணி வச்ச அந்த ரெண்டு கார்ட்போர்ட் பீஸும், நெக்ஸ்ட் இந்த நீளமாக கட் பண்ணி வச்சோம்ல அந்த கார்ட்போர்ட் பீஸுமே நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ஒரு கார்ட்போர்ட் பீஸ் எடுத்துகிட்டு நான் ஃபெவிகால் அப்ளை பண்ணிக்கிறேன். இங்கே ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா வந்துட்டு கையை யூஸ் பண்ணி நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. இல்லை ப்ரெஷ் யூஸ் பண்ணி தேய்ச்சி விட்டுக்கோங்க. கையில் நீங்கள் தேய்ச்சிங்கன்னா நீங்கள் வந்துட்டு ஃபெவிகால் வந்துட்டு கையில் தேய்ச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு கையை வந்துட்டு நல்லா வந்துட்டு வாஷ் பண்ணிக்கோங்க. ஸோ அது மாதிரி நான் நல்லா வந்துட்டு கையை யூஸ் பண்ணி நல்லா தேய்ச்சி விட்டுக்கிறேன். ஸோ ஏன் வந்துட்டு தேய்க்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, சுருக்க சுருக்கமாக இருக்கும், சுருக்க சுருக்கமாக இல்லாத மாதிரி இருக்கிறதுக்காக தான் நம்ம வந்துட்டு ஃபெவிகால் ஊற்றிட்டு கையை வச்சு நல்லா தேய்க்கிறோம். ஸோ அது மாதிரி தேய்ச்சிட்டு நம்ம அந்த ஒரு எல்லோ கலர் பேப்பரில் நான் வந்துட்டு ஒட்டிக்கிறேன் கலர் பேப்பரில். ஸோ இதை மாதிரி ஒட்டிக்கோங்க, நல்லா ஸ்ட்ராங்காக வந்துட்டு இருக்கிற மாதிரி ஒட்டிக்கோங்க. ஸோ அது மாதிரி ஒட்டிட்டு அங்கே சைடில் வந்துட்டு கொஞ்சம் பேப்பர் வந்துட்டு விட்டுக்கோங்க, சும்மா கொஞ்சம் விட்டுட்டு. ஸோ அதில் அதுலேயுமே ஃபெவிகால் வந்துட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ அதுலேயும் ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு இதை மாதிரி வச்சு ஒட்டிக்கோங்க. ஏன்னா வந்துட்டு அந்த ஹோல்ஸ் வந்துட்டு சைடில் வந்துட்டு தெரியும். ஸோ அதுக்காக நான் வந்துட்டு அப்படி கவர் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு நான் வந்துட்டு இன்னொரு கார்ட்போர்ட் பீஸ் எடுத்துக்கிறேன். இந்த மெலிசா கட் பண்ண பார்த்தீங்களா, அந்த கார்ட்போர்ட் பீஸ் எடுத்துக்கிறேன். ஸ்கேல் மாதிரி இருக்கணும் அந்த கார்ட்போர்ட் பீஸ் மட்டும். ஸோ ஒரே சைஸில் தான் எல்லா கார்ட்போர்ட் பீஸஸுமே இருக்கணும். ஸோ அதை மாதிரி ஃபெவிகால் வந்துட்டு அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ அது மாதிரி ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு நான் வந்துட்டு இதுவுமே எடுத்து ஒட்டிக்கிறேன். ஸோ நீங்கள் நெருக்கி கொஞ்சம் ஒட்டுங்க, நான் கொஞ்சம் தள்ளி கேப் விட்டு ஒட்டிக்கிட்டேன். நீங்கள் கொஞ்சம் வந்துட்டு நெருக்கி வந்துட்டு ஒட்டிக்கோங்க. ஸோ நீங்கள் நெருக்கி ஒட்டினாதான் உங்களுக்கு வந்துட்டு ஜாமெண்ட்ரி பாக்ஸ் வந்துட்டு நல்லா வந்துட்டு க்யூட்டாக அழகாக கிடைக்கும். ஸோ நீங்கள் நெருக்கி ஒட்டிக்கோங்க. ஸோ இன்னொரு கார்ட்போர்ட் பீஸஸ்மே நான் எடுத்துக்கிறேன். அதை எடுத்துகிட்டு அதுலேயுமே வந்துட்டு ஃபெவிகால் யூஸ் பண்ணி ஒட்டிக்கிறேன். ஸோ இதில் வந்துட்டு உங்களுக்கு இந்த கலர் பேப்பரில் ஒட்ட உங்களுக்கு வந்து மூணு கார்ட்போர்ட் பீசஸ் இருந்து ஒட்டணுங்க. ஸோ அதை மாதிரி ஒட்டிக்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போனா தான் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக புரியும். ஸோ அதை மாதிரி வந்துட்டு உங்களுக்கு கிடைக்கும். முன்னாடி சொன்ன மாதிரி தான் நீங்கள் நெருக்கி ஒட்டிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த பேப்பரையும் நான் வந்துட்டு வீணாக்கிட்டேன், அப்புறம் திருப்பி எடுத்து ஒட்டிட்டேன். ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் நீங்கள் வந்துட்டு நெருக்கி ஒட்டிக்கோங்க. ஸோ அதை மாதிரி நல்லா ஒட்டிக்கோங்க. ஒட்டிட்டு எக்ஸ்ட்ரா உள்ள பீசஸை நல்லா வந்துட்டு கட் பண்ணி விட்டுடலாம். ஸோ கட் பண்ணியாச்சு. இது வந்து உள் சைடு தான் நம்ம ஒட்டியிருக்கோம். இப்போ வெளி சைடுக்கு நம்ம வந்துட்டு இன்னொரு பேப்பர் வந்துட்டு ஒட்டணும். ஸோ நான் ஃபர்ஸ்ட் வந்துட்டு நான் ப்ளூ கலர் பேப்பர் தான் எடுத்தேன். ஸோ ப்ளூ கலர் பேப்பரை வந்துட்டு எனக்கு பிடிக்கல, கொஞ்சம் லுக்காக இல்லாத மாதிரி இருந்தது. அதனால நான் ஆரஞ்சு கலர் பேப்பர் எடுத்துக்க போகிறேன். ஸோ அதை மாதிரி நான் இப்போ வந்துட்டு ப்ளூ கலர் பேப்பர் தான் நான் வந்துட்டு பார்ப்பேன். ஸோ என்கிட்ட ப்ளூ கலர் பேப்பர் வந்துட்டு ஒரே ஒரு கலர் பேப்பர் தான் இருக்கும். ஸோ எல்லாமே தீர்ந்துடுச்சு. மித்த கலர் பேப்பர் வந்துட்டு என்ன நிறையா இருக்குது. ஸோ ப்ளூ கலர் பேப்பர் ஒன்றே ஒன்று தான் இருக்குது. அப்புறம் வந்துட்டு ஒரு கிராஃப்ட்டுக்கு வந்துட்டு யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு நான் அந்த கிராஃப்ட்டுக்கு வந்துட்டு அந்த ப்ளூ கலர் பேப்பரை வச்சுட்டேன். ஸோ அதுக்கு பதிலாக நான் ஆரஞ்சு கலர் பேப்பர் எடுத்துட்டேன். அது எடுத்துகிட்டு நான் வந்துட்டு ஃபெவிகால் யூஸ் பண்ணி நல்லா ஒட்டிக்கிறேன். ஸோ அது மாதிரி ஃபெவிகால் வந்துட்டு யூஸ் பண்ணி நீங்கள் வந்துட்டு ஃபெவிகம் கூட இந்த கிராஃப்ட்டுக்கு யூஸ் பண்ணலாம். ஸோ நான் க்ளூ கன் எதுவுமே இந்த கிராஃப்ட்டுக்கு யூஸ் பண்ணல, ஒன்லி ஃபெவிகால் மட்டும் யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபெவிகால், கார்ட்போர்ட் கலர் பேப்பர்ஸ் இது மட்டும் இருந்தால் போதும் இந்த கிராஃப்ட்டுக்கு. ஸோ அதை மாதிரி நல்லா வந்துட்டு அப்ளை பண்ணி விட்டுக்கிறேன் கை யூஸ் பண்ணி. நான் வந்துட்டு கை யூஸ் பண்ணி நல்லா தேய்ச்சிட்டு ஹேண்டை வந்துட்டு வாஷ் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்துட்டு ஃபெவிகால் வந்துட்டு கெமிக்கல் தானே, அதனால் நீங்கள் வந்துட்டு நல்லா வந்துட்டு ஹேண்டை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. ஸோ அதை மாதிரி வந்துட்டு ஆரஞ்சு கலர் பேப்பர் எடுத்துருக்கேன். ஸோ அந்த பேப்பரை அந்த மாதிரி வச்சு ஒட்டிக்கிறேன். ஒட்டிட்டு எக்ஸ்ட்ரா உள்ள பீசஸுமே நான் கட் பண்ணி விட்டுறேன்.
ஸோ இப்போ வந்துட்டு பாதி வந்து வேலை வந்துட்டு கம்ப்ளீட் ஆகிடுச்சி. ஸோ அது மாதிரி தான் இருக்கும். இப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி நீங்கள் வந்துட்டு பார்த்துருப்பீங்க, இந்த மெலிசா வந்துட்டு ஒரு கார்ட்போர்டு மாதிரி கட் பண்ணி வச்சுருந்தேன், சின்ன ஸ்மால் சைஸில் ஒரு கார்ட்போர்டு மாதிரி கட் பண்ணி வச்சுருந்தேன். அந்த கார்ட்போர்டு எடுத்து இந்த மாதிரி ஃபெவிகால் யூஸ் பண்ணி நான் நல்லா ஒட்டிக்கிறேன். நான் ஃபெவிகால் தான் யூஸ் பண்ணுறேன். உங்ககிட்ட க்ளூ கன், ஃபெவி பாண்ட் எதாக இருந்தாலும் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஃபெவி பாண்ட் க்ளூ கன்னால் கொஞ்சம் வந்துட்டு குயிக்காக வந்துட்டு வேலை வந்துட்டு முடிஞ்சிடும். ஸோ உங்களுக்கு ஃபெவிகால் யூஸ் பண்ணி இந்த கிராஃப்ட் மட்டும் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக, ஸோ அதனால் நான் ஃபெவிகால் யூஸ் பண்ணி நான் வந்துட்டு செஞ்சு காட்டுறேன். இதை மாதிரி நல்லா வந்துட்டு ஒட்டிக்கோங்க. கொஞ்சம் நீங்கள்கிட்ட பிடிச்சிட்டே இருக்கணும். ஒரு 5 மினிட்ஸ் பிடிச்சாலே நல்லா வந்துட்டு ஸ்ட்ராங்காக ஒட்டிக்கும். ஃபெவிகால் வந்துட்டு காஞ்சா வந்துட்டு ஸ்ட்ராங்காக நல்லா ஒட்டிக்கும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்துட்டு பார்த்த மாதிரி இந்த மெலிசா கார்ட்போர்டு வந்துட்டு ஸ்கேல் மாதிரி கட் பண்ணி வச்சுருந்தோம் பார்த்திங்களா, அதை வந்து இதை மாதிரி வந்துட்டு ஒட்டிக்கிறேன். ஸோ க்ளூ அப்ளை பண்ணி இதையுமே நல்லா ஒட்டிக்கிறேன். ஸோ அதில் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த மேலே வந்துட்டு ஒரு செலோ டேப் மாதிரி ஒட்டியிருக்கேன். ஸோ அவ்வளோதான். இப்போ வந்துட்டு ஜாமெண்ட்ரி பாக்ஸ் வந்துட்டு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ அதை வந்துட்டு மூடணும் பார்த்தீங்களா, மூடணும்ல, அதுக்காக இன்னொன்று செய்ய போகிறோம். ஒரு கலர் பேப்பர் எடுத்துகிட்டு நல்லா திக்னஸ்ஸாக இருக்கணும் இந்த கலர் பேப்பர். அதுக்காக அதை மாதிரி வந்துட்டு நாலாக மடிச்சிட்டோம். ஸோ அதை மாதிரி நாலாக மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிக்கோங்க. எதுக்கு நாலாக மடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா, நல்லா வந்துட்டு அந்த கலர் பேப்பர் வந்துட்டு ஸ்ட்ராங்காக இருக்கும். நீங்கள் வந்துட்டு பத்திரிக்கை அட்டையில் கூட நீங்கள் வந்துட்டு இதை மாதிரி கட் பண்ணி கலர் பேப்பர் ஒட்டிக்கலாம். ஸோ இதை மாதிரி ஒட்டினதுக்கப்புறம் இந்த ஜாமெண்ட்ரி பாக்ஸ் செஞ்சு வச்சோம்ல, அதில் வந்து இதை மாதிரி ஒட்டிக்கணும். ஸோ குயிக்காக வந்துட்டு அந்த ஃபெவிகால் காஞ்சிடுச்சு. ஸோ இதை மாதிரி திருப்பிட்டு தலைகளை வந்துட்டு திருப்பிட்டு இதை மாதிரி ஃபெவிகால் யூஸ் பண்ணி நான் வந்துட்டு ஒட்டிக்கிறேன். ஸோ உங்ககிட்ட ஃபெவி பாண்ட் இருந்தால் நீங்கள் வந்துட்டு குயிக்காக வந்துட்டு இந்த கிராஃப்ட் வந்துட்டு செஞ்சிடலாம் இந்த ஜாமெண்ட்ரி பாக்ஸை. ஸோ இதை மாதிரி ஒட்டிக்கணும். இந்த மூடி வந்துட்டு செஞ்சோம் பார்த்தீங்களா, அதில் வந்து இதை மாதிரி அட்டாச் பண்ணி ஒட்டிக்கணும். நெக்ஸ்ட் இன்னொரு கலர் பேப்பர் எடுத்து இதை மாதிரி ஒட்டிக்கணும். உங்களுக்கு பார்த்தா புரிஞ்சிருக்கும். ஸோ அதை மாதிரி ஒட்டிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஜாமெண்ட்ரி பாக்ஸ் வந்துட்டு மூட வந்துட்டு நல்லா வந்துட்டு ஸ்ட்ராங்காக மூடும். அவ்வளோதான் சிம்பிளான ஜாமெண்ட்ரி பாக்ஸ் வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. ஸோ இன்னுமே டெக்கரேஷனாக பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நான் ஒரு கலர் பேப்பர் எடுத்திருக்கேன். ஸோ அந்த கலர் பேப்பரில் நான் லென்த்தியாக கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஃபெவிகால் யூஸ் பண்ணி நான் வந்துட்டு ஒட்டிக்கிறேன். ஸோ அதை மாதிரி ஒட்டிட்டிங்கன்னா கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் லுக்காக இருக்கும். ஸோ நீங்கள் எப்படி வேணால் டெக்கரேஷன் பண்ணலாம், உங்களோட இஷ்டம். நான் வந்துட்டு சிம்பிளாக வந்துட்டு டெக்கரேஷன் பண்ணி காட்டியிருக்கேன். ஸோ அதை மாதிரி வச்சிங்கன்னா கொஞ்சம் வந்துட்டு டெக்கரேஷன் மாதிரி இருக்கும், கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காக தான் நான் வந்துட்டு இதை மாதிரி வந்துட்டு லென்த்தியாக கட் பண்ணி வைக்கிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படினா தான் உங்களுக்கு புரியும். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு இந்த இதை மாதிரி நான் வந்துட்டு இந்த கலர் பேப்பர்ஸ்லாம் வந்துட்டு ஒட்டிக்கிறேன். இந்த ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து ஒட்டிக்கிட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு இதில் வந்துட்டு நான் வந்துட்டு நிறைய வந்துட்டு ஸ்டேஷ்னரி திங்ஸ் வந்துட்டு வச்சுக்கலாம். பென், பென்சில், நிறைய வந்துட்டு ஸ்டேஷ்னரி திங்ஸ் வச்சுக்கலாம். ஸோ ரொம்பவே வந்துட்டு எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஸோ உங்களுக்குமே பிடிச்சிருந்தா நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நான் வந்துட்டு உங்களுக்கு திங்ஸ் வச்சு காட்டுற மாதிரிங்க, பென்சில், மார்க்கர், ஸ்கேல், பென்ஸு, நிறைய மார்க்கர்ஸ் வைக்கலாம். நான் வந்துட்டு 3 மார்க்கர் வச்சுருக்கேன். ஸோ 2 பென் வச்சுருக்கேன், இரேசர், ஷார்ப்னர்லாம் வச்சுருக்கேன். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த கிராஃப்ட் ஐடியா. இந்த கிராஃப்ட் ஐடியா உங்களுக்குமே பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கர்வாக வந்துட்டு இதை மாதிரி கட் பண்ணிக்கிறேன். அப்போனா வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு அந்த பேப்பருக்குள்ளே வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு கிளிட்டர் ஷீட்டில் கட் பண்ணால் ஒரு ஃப்ளவர் வந்துட்டு எடுத்துகிட்டு வந்துட்டு ஒட்டிக்கிறேன். ஸோ அதை மாதிரி ஒட்டிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் லுக்காக இருக்கும். அவ்வளோதான் சூப்பரான சிம்பிளான கிராஃப்ட் ரெடி ஆகிடும். அண்ட் ஜாமெண்ட்ரி பாக்ஸ் ரெடி ஆகிடும். ஸோ இந்த கிராஃப்டை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்டில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நிறைய கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரிவீல் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய்.